இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெண்டல் வந்து என்னை தொடும் சீரியலில் இப்போ வந்து சங்கர் நாராயணன் கிட்ட அபி வந்து என்னால் வேற என்ன பண்ணுறேன்னே தெரியல, அவரே ஒத்துட்டதுனால எந்த லாயர்ஸும் ஒத்துக்க மாட்டுறாங்க, எனக்கு வேற வழியே கிடையாது, அதனால் எனக்காக நீங்கள் வந்து என் கணவரை வெளில கொண்டதுக்கு வாதாட முடியுமான்னு கேட்குறாங்க. சூர்யா வந்து இது வரைக்கும் வந்து தோத்த எந்த கேஸ்லையும் வாதாடினதே இல்லை மாமா, இந்த கேஸ் கண்டிப்பாக தோத்துட முடியும், மாமாவுடைய பெரியப்பாவா சித்தப்பாவுடைய கெரியரே அழிக்கணும்னு நினைக்கிறியா நீ அப்படி இப்படின்னு பேச, உடனே வந்து இல்லை இல்லை நான் கொடுத்த வாக்குக்காக நான் வந்து கண்டிப்பாக நான் தோற்பேன்னு தெரிஞ்சாலும் இதில் நான் ஆஜராகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இதில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட்டெல்லாம் வந்து ஏதோ திடீர்னு வெற்றி வந்து கையில் குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைய கையில் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கும்பொழுது அவர் கையில் விலங்கு இருக்க மாதிரிலாம் கனவு கண்டு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க அபி. காலையில் அவங்களுக்கு இன்னொரு ஷாக்கம் என்ன ஆகுதுன்னா கலை வந்து முல்லை மலர் பாப்பாவை கூப்பிட்டு ஊருக்கு போகிறாங்க. இங்கே இருந்து அவன் உங்களை தான் வந்து அப்பா அம்மா மாதிரி பார்க்கணும் எங்களை விட இவ ஆனால் வந்து இப்போ வெட்டி ஒரு கொலகாரன் ஊரில் பேசுறதுலாம் அவன் கேட்க வேணாம் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போக என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா வேறு வழி இல்லை, எனக்கு தெரிஞ்ச சட்டத்தில் இது கண்டிப்பாக அவன் தப்பிக்க வழியே இல்லைன்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. அபிக்கு இன்னும் மனசு உடஞ்சு போயிடுறாங்க. இப்போ அடுத்து அபியும் வெற்றியும் நேராக வெற்றி அபியும் சங்கர் நாராயணன் வெற்றியை பார்க்க போக அப்பா தான் உனக்கு வாதாட போகிறாருனா இவங்க நான் தான் கொலை பண்ணங்கிறாரு அவர். அப்படி தான் நீ சொல்கிற ஆனால் நீ பண்ணல எனக்கு தெரியும், வேறு ஏதாச்சும் ஒரு இது இருக்கும் என்ன நான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. எப்படி அவர் சொல்கிற கொலை பண்ணவரே நான் தான் பண்ணங்கிறாரு இல்லைங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு நம்பிக்கையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சங்கர் நாராயணன் என்ன பண்ணுறாருனா என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுறாரு. என்ன கதைன்னு ஃபுல்லாக எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த கேஸில் கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிச்சிடலாமாங்கிறாரு. எல்லோரும் ஷாக் ஆகிறதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள்.